பாய்ஸ்கல் 75 ஃப்ரம் பாலா இந்தியாஸ் ஆஸ்திரேலியா மூணாவது வண்டி மேட்ச் என்ன சிங்க ஸ்மார்ட் பார்க்க போறோம் பார்க்கலாம். மாட்டி மேந்திரை மேல தூக்கி போட்ட காயின் மெரினா பீச்சில் பேவில் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பவுலிங் சூஸ் பண்ண ஓப்பனர் டிராவிஸ் மண்டை உள்ள இறங்க. ஐயோ முடியலையே, இவ்வளோ வெயில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா வேட்டி கட்டு வந்துருப்பேன், ஃப்ரீயாக இருந்திருக்குமாப்பா அப்படி மிக்சர் மார்ச் யோசிக்க. தம்பி என் மண்டை இப்போ ஏன் ஒரு எம்டி கிரவுண்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த ஊருக்கு வருஷம் வருஷம் வந்து ஐபிஎல் ஆடி ஆடியே ஸ்டவ் மேலே வச்ச மாதிரி என் மண்டை முடியெல்லாம் கருகி போச்சு தம்பி அப்படின்னு குலசாமி புலம்ப. என்ன கொடுமை பாருங்கண்ணே, இப்படிலாம் நடந்திருக்கு. சரி பேசினே இந்த பாலா கொஞ்சம் சேர்த்து வந்துருங்க, ஃபோர் அடிச்சுட்டேன் அப்படின்னு பேட்ஸ்மேன் சொல்ல எக்கனாமி போல சிராஜ் ஓவரில் காட்டிரும் காதில் கடுக்கன் மாட்டி விட்டு கிளம்புடா இப்போ வேட்டைக்கு அப்படின்ற மாதிரி கடி கடினு கடிச்சு விட அவர் காற்றே அடிச்சுன்னு இருந்த ஆஸ்திரேலியா ஓப்பனர்ஸுக்கு நல்ல லென்த்தாக பாலா அள்ளி அள்ளி போடுறப்ப நம்ம பவுலர்ஸ் ஃபோர் ஃபோராக பறக்க குலசாமி ஓவர்லையும் ரன்ஸ் கொத்து கொத்தா போக என் பேர் சரினா வந்தால சிக்ஸரு அவர் ஓவர்லையும் ரன்ஸ் போக சில்பாய் கில்லு கைக்கு வந்த கேட்ச கடலம் டாய் சாப்பிட்டு கீழே போட மொத்த கிரௌடும் தலையில் அடிச்சுக்க சில்லற பாக்கியை கொடுக்காமையே சுற்றி நின்ற பஸ் கண்டக்டர் எப்படியோ மடக்கி எட்டனா வாங்கினு வெளியே போடுறதுக்குள்ள சப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி அதே ஓவரில் எப்படியோ அவரை திரும்ப அவுட் ஆக்க ஸ்மித் உள்ள வந்து வெந்து தெளிந்தது காடு வெயிலுக்கு எந்திரிச்சு ஓடு அப்படின்னு சென்னையில் வந்து மாட்டிக்கின்னு முடிக்க ஏன் என் பேர் காத்து இனிமையாவது கொஞ்சம் பார்த்து அப்படின்னு காத்துன தம்பி பாண்டியா மிரட்டி அனுப்பி வைக்க சுலுக்கு சுகுமார் உள்ள மிக்சர் மார்ஷ் பால ஸ்டம்ப்ல ஏத்து விட்டுக்க அவரும் அவுட். சுலுக்கு சுகுமார் கூட்டுதல் ஷாட்ஸை வரிசையா அடிச்சு விட ஃபீல்டர் கேட்ச கீழே விட கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் யூஸ் பண்ணிக்கடா தம்பிகளா அப்படின்னு சுலுக்கு சொல்ல இந்த தடவை அவுட். அலெக்ஸ் தூக்கு தடவை உள்ள இறங்க என்னடா ஷாட்டுலாம் ஏத்து விட்டுக்கல எட்டி பாக்குறமே ஒரு ஷாட்டு என்னது அப்படின்னு அருவா செட்டு அஜிடேட் ஆக மாப்பிள லவல கார் லோன் கட்ட முடியாம ஊற விட்டு ஓடன மாதிரி ஒரு ஷாட்டெல்லாம் அடிக்க ஹல்க் உள்ள அலெக்ஸ் தூக்குதுறை நித்தம் ஒரு வானம் பாலை இப்ப காணும் அப்படின்னு இவர் டெஸ்ட் மேட்ச்ல ஆடி தொலைஞ்ச ஒரு ஷாட்ஸ்லாம் திரும்பவும் ஆடினு இருக்காப்புல இங்கே வந்துட்டு கூட்டுதல் ஷாட்ஸ்ல பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் போரா ஆச்சுன்னு இருக்கு அடப்பாங்கடா நான் ஊர் பக்கம் போய் விவசாயம் பாத்துக்கிறேன் ரேஞ்சுக்கு குழு குழு குழுதிப்பிலாம் ஒரே டென்ஷன் ஆயிட்டாப்ல பார்ட்னர்ஷிப்பை ஏத்தினே போக என் பேரு அக்சர் அந்த அல்ல சிக்சர் அவர் ஓரளவு அல்க் ஸ்டாயினிஸ் கேட்ச குத்துன கிளம்ப மிஷன் அவார்ட் உள்ள வர குழு குழு குழுதிப்பு பாலு போட தூக்கு தர டொக்கு வைக்க பஸ்ல பிக் பேக்கெட் அடிச்சதுக்கு அப்புறம் கிழிஞ்ச பேண்ட திரும்பி பாக்குற மாதிரி திரும்பி பார்த்தா பின்னாடி ஸ்டம்ப் மேல அந்த பெயில்ஸை காணா எங்கடா தம்பி போச்சது அப்படின்னு தேடி இருக்கும்போது வெளியே போய் தெரிஞ்சு எங்களுக்கு வேலை கிடக்குது நிறைய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க அவர் அவுட். ஆஸ்டன் அகர்பத்தி உள்ள வர இன்னொரு பார்ட்னர்ஷிப் பட்டைய கிளப்ப என் பேரு அக்சர் நான் வந்தாலே சிக்ஸர் சிக்ஸர் ஓவர் சிக்ஸர் போட அவரையும் அவுட் ஆக்கி விட்டாங்க. அடுத்து ரெண்டு விக்கெட்டும் கடகடன்னு விழ 269 ஆல்அவுட் சேசிங் ஆரம்பம். 270 வரைக்கும் 270 தான் நாங்கள் 370 அடிப்போம் 270 தான் 270 ரவுண்டா 300 வச்சுக்க ஒரேடியாக அடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் குஜாலா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஓப்பனிங் இருக்குது. மாட்டி மகேந்திரன் சில்பாய்க்கில் ரெண்டு பேரும் உள்ள இறங்க நம்முடைய சில்பாய்க்கில் சரியான ஷாட்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாப்ல அவர் அடிக்க சிக்ஸ் ஃபோர்லாம் பார்த்தோன்னா இப்போ கேப்டன் நான் என்ன சும்மாவா நான் மட்டும் சொம்பையா ஏய் அடிப்போம்ல அப்படின்னு சொல்லி தூக்கி தூக்கி அவரும் அடிக்க அதுக்கப்புறமா நம்முடைய இந்திய அணியுடைய முதல் விக்கெட் விழுது நம்முடைய ரோஹித் சர்மாவுக்கு அவுட் ஆகிறாப்ல. மாட்டி மகேந்திரன் வெளியே போட உடனே உள்ள வரது நம்மளுடைய ராஜா கோலி. ராஜா கோலியும் நம்முடைய சில்பாய்க்கில் சேர்ந்து ஒன்னா ஆடலாம் பார்ட்னர்ஷிப் போடலாம் அப்படின்னு பட்டைய கிளப்ல ஒரு பிளான்ஸ் போட்டு இருக்கும் போதே சில்வா கில் அவர்கள் அவுட். அவர் அவுட் ஆனது அப்புறமா அடுத்து உள்ள வரவ தான் நம்முடைய விஜய் தம்பி விக்ராந்த் அவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மறுபடியும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் 140 கடந்து போயிட்டு இருக்காங்க 25 ஓவரையும் தாண்டி போயாச்சு விக்கெட் விளர மாதிரி தெரியல அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பார்ட்னர்ஷிப் போயிட்டு போயினே இருக்கும்போது திடீர்னு ஒரு விக்கெட் விழுவுது. எஸ் நம்ம இந்திய அணியுடைய மூன்றாவது விக்கெட் 146 3 மாறுது. அடம்பிடிக்கும் ஜாம்பாவுடைய ஓவரில் விஜய் தம்பி விக்ராந்த் அவர்கள் தூக்கி அடிச்ச ஷாட்டு லாங்கானில் கேட்சாக மாற இங்கே தான் இந்திய அணியுடைய தலையெழுத்தே மாற ஆரம்பிக்குது. 32 ரன்ல இவர் அவுட் ஆகிட்டு போனாலுமே உள்ளே வந்த நம்மளுடைய அக்சர் என்னும் சிக்ஸர் ஏன் பேர் அக்சரு நான் வந்தாலே சிக்ஸரு அவர் உள்ளே வந்து நிற்க இவர் எதனா ஒன்று பண்ணுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அழகான ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணிடுவாங்களா ஆஸ்திரேலியா அப்படின்னு யோசிக்கும் போது அல்வா மாதிரி கேட்க இருந்தாலும் நாங்கள் கலக்க பிடிப்போம் இந்த மாதிரி ரன் அவுட்லாம் விடுவோம் மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த ரன் அவுட் ஆஸ்திரேலியா எடுத்து அடிக்கும் போது சூப்பரான ரன் அவுட்ல நம்மளுடைய அக்சர் என்னும் சிக்ஸர் அவுட் ஆயிடுறாப்ல. ராஜா கோலி சொல்லிடுறாப்ல இங்கே பேர் என் விக்கெட்டை பறி கொடுத்துலாம் என்னால் ஒன்று எதுவும் பண்ண முடியாது தம்பி புரிஞ்சுக்க உன் தப்பு ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லி ராஜா கோலி கையை விட்ட உடனே என்னென்ன இப்படி பாதி வெளியில் விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அக்சர் ரெண்டும் சிக்ஸர் இடத்துல அவுட் ஆயிடுறாப்ல. அடுத்து உள்ளவர் தான் நம்முடைய காத்தனும் தம்பி பாண்டியா. சரி இந்த இடத்துல நம்ம கிட்ட தான் ரன்ஸ் கம்மி பால் நிறைய இருக்குது பாலுக்கு உரம் அடிச்சா கூட போதும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கும்போது அந்த இடத்துல திரும்பவும் ஒரு சேஞ்ச் நடக்குது. எஸ் அரை செஞ்சுரி போட்ட நம்முடைய ராஜா கோலி அவர்கள் அவுட் ஆறாப்பில் இந்திய அணியுடைய ஸ்கோர் 185-5 அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. இந்த இடத்துல உள்ள வரதான் எஸ்கே என்னும் ஆகாயம் மறுபடியும் ஒரு தங்க வாத்து கோல்டன் டக் அவர்கள் ஆறாரு. எஸ் 0 from 1 ball அப்படின்னு மூணு மேட்ச்ல 3 கோல்டன் டக் வாங்கிறாப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனைன்னு சொல்லலாம். இந்த இடத்துல 185 ஆறுங்கும் போது உள்ள வரதான் அருவா ஜெட்டு அண்ணே உங்களுக்காக சட்டைக்குள்ள வேர்க்குது எனக்கு டே சட்டையை தாண்டி வேர்க்குதுன்னு சொல்ல வந்தேன்னு அப்படின்ற மாதிரி
சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் தான் மெரினா போய் பீச் கிரிக்கெட் ஆடலாமா அப்படின்னு ஆஸ்திரேலியா கிட்ட கேட்டாலும் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அவங்களுடைய அடம்பிடிக்கும் காரணத்தினால அடுத்தடுத்து விக்கெட்டு கடகடன்னு விட ஆரம்பிக்க இந்திய அணியுடைய நிலைமை மாறிக்கினே போகுது. என்னதான் வந்துட்டு ரன்னுக்கு ஒரு பால் இருந்தது நிலைமையில் இந்திய அணி இருந்திருந்தாலுமே கூட அங்கிருந்து இப்போ தகுமாறு விட்டு டண்டனக்கா டண்டனக்கான்னு டான்ஸ் ஆடி அவங்களோட நிலைமை பார்த்தீங்க அப்படின்னா பால்ஸ் இப்போ கம்மியாகுது ரன்ஸ் அதிகமாகும்னு நினைக்குது. கிட்டத்தட்ட 15 பாலில் 30 அப்படின்ற இருக்கிற நிலைமையில் ஒரு சூப்பரான ஃபோர் அடிக்கிறாரு குலசாமி. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகுமான்னு பார்த்தா இல்லை, அவர் அவுட்டு, அடுத்து வந்த பேட்ஸ்மேனும் அவுட்டு. இப்படியே முடிஞ்சு போச்சு இந்திய அணியோட நிலைமை. கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி இந்த மேட்சை தோத்து போயிட்டாங்க. இதனால் வந்து சீரியஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா அந்த மேட்சை ஜெயிச்சு சீரியஸை ஜெயிச்சு சூப்பரான ஒரு நிலைமையில் இந்திய அணியை அப்படின்னு பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ஐபிஎல்லுடைய திருவிழா ஆரம்பிக்க வேண்டிய நேரம். ஐபிஎல் 2023 முதல் வீடியோ வந்து ஆரம்பிச்சு கம்ப்ளீட் கவரேஜ் நம்மளுடைய ஐபிஎல் திருவிழா டைமில் இருக்குது. அதை வந்து கலர் கண்ணாடி சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டா இருங்க. ஓகே பாய்.